சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 74வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம சுதந்திரத்தினுடைய மிகச்சிறப்பு என்னென்னா ஜனநாயகம்தான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தேவையான பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இப்படி எல்லாவற்றிலும் சம வாய்ப்பை பெற்று எந்த இடத்துக்குன்னா போக முடியுங்கிற அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுதந்திர நாடு உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொண்டாடணும், போற்றி பாதுகாக்கணும். உலகத்திலேயே சுதந்திரத்தை இந்த அளவுக்கு வழங்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னா, இதே இந்தியாவில் தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய விடுதலை, அதனுடைய சுதந்திரத்தை பற்றியும் அதிகமாக சிந்திச்சிருக்காங்க. அதுவும் தென் தமிழகத்தில் இந்த ஆன்ம விடுதலையை பற்றி உலக அளவில், ஏன் இந்திய அளவில், தென் தமிழகத்தில் பேசப்பட்ட அளவுக்கு வேற எங்கேயும் பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. அத்தனை தொன்மை நம்முடைய தென் தமிழகத்துக்கு, தாய் திருநாட்டுக்கும் உண்டு. இந்த ஆன்ம விடுதலையை பற்றி பேசுறதுல மிக முக்கியமானவர்கள் இருந்தால் கூட இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறது ஆழ்வார்களில் முதன்மையானவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் ஒரு புளிய மரத்தடியில் இறை சிந்தனையோடு இறையில் ஒடுங்கி இருந்த அவர் பின்னாடி வந்து ஒரு 16 ஆண்டு காலம் இந்த ஆன்ம விடுதலைக்கான வழிமுறையை நமக்கு அப்படியே பாடல்களாக, ஒரு 1000 பாடல்களாக கொடுத்துட்டு போயிருக்கார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இடக்கூடிய ஆராய்ச்சியுடைய முழுமை என்ன அப்படின்னா, தான் யார், தனக்கான மூலம் எது, இந்த இயற்கையினுடைய மூலம் எது, அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிக்கு பதில் தேடுவதற்கு பேர் தான் பிரம்ம ஞானம். பிரம்மத்தை பற்றி புரிந்து கொள்கின்ற ஞானம் பிரம்ம ஞானம். இன்றைக்கி இந்த பிரம்ம ஞானம் அல்லது இறைஞானத்தை பற்றி நிறைய தேடுதலும், அதை பற்றி நிறைய புரிதல்களும், அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும், நிறைய கருத்துக்களும் இருக்குது. அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி வியாசருடைய சூத்திரங்கள், பிரம்மத்தை பற்றி, ஞானத்தை பற்றி சில முக்கியமான குறிப்புகளாக எழுதப்பட்ட சூத்திரங்களுக்கு உரை எழுதியவர்களில் 3 பேர் முக்கியமானவங்க. ஒருத்தர் மத்வாச்சாரியர். அவர் பிரம்மம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா இதுதான் பிரம்மம். இந்த ஜீவாத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்று பிரம்மம் அல்லது பரமாத்மான்னு ஒன்று இல்லை, ஜீவாத்மா தான். அப்படி இருந்தாலும் அது இல்லை. அதனால் ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, இதுக்கு அதுக்கு தொடர்பே இல்லை. ஜீவாத்மா தான் பரமாத்மா அப்படிங்கிறாரு. ஒரே பிரம்மசூத்திரம், அதுக்கு உரை புரிந்து கொண்டு எழுதும்போது மத்வாச்சாரியார் துவைதம் என்கின்ற கோட்பாடை வைக்கிறார். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை, அல்லது ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆதிசங்கரர் உரை எழுதும் போது பரமாத்மா என்கின்ற பிரம்மத்தினுடைய துளிகள் தான் எங்கும் கடக்கக்கூடிய ஜீவாத்மா, பிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது, பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி தான் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறாரு. ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு இல்லை, பரமாத்மா தான் ஜீவாத்மா. ஜீவாத்மா தன்னுடைய சுய முயற்சியால் தன்னைத்தானே உணர்ந்து அறிந்து பரமாத்மாவாக மாற முடியும். தத்துவம் தத்துவமசி அகம் பிரம்மஸ்மா இதெல்லாம். அப்போது அத்வைதத்தினுடைய சங்கராச்சாரியருடைய கோட்பாடு அனைத்தும் பிரம்மம் தான், அதில் ஜீவாத்மான்னு ஒன்றும் இல்லை, ஜீவாத்மா என்பதே பரமாத்மா தான் அப்படின்ட்டார். இதில் மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து ராமானுஜருக்கு இருந்தாலும், இதை பற்றி நிறைய பேர்கள் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து ராமானுஜரையே இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக காசிக்கு போகிறாரு. அந்த மூல நூலை அந்த காசினுடைய அரசர்களை வாங்கி படிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி நிறைய கதை படிக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மத்தை சான்ஸ்கிரிட்லேருந்து படித்து அந்த சூத்திரத்துக்கு பொருள் எழுதி அந்த பிரம்மத்தை புரிய வச்சு அந்த பிரம்மத்திலிருந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக இல்லை தொடர்பு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னோடனே, அப்போ இந்த அத்வைத கோட்பாடை ஏற்றுக்கிட்டாலும் முழுமையான அத்வைத கோட்பாடு உகந்ததல்ல. மத்துவ சொல்லுகின்ற துவைதம் செல்லவே செல்லாது, அதை விட்டுட்டார். ஜீவாத்மா தான் பரமாத்மா அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது, விட்டுட்டார். ஆனால் சங்கராச்சாரியர் சொல்லுகின்ற அத்வைத கோட்பாடு பிரகாரம் பரமாத்மாவும் ஜீவாத்மா வேறு, ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறும் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அவரால்.
அப்போ ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, வைணவ கோட்பாடு இன்னைக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பதி பசி பாசத்தை பற்றி அடிப்படையாக கொண்டது தான் விசேஷ அத்வைதம். பதிதான் பசுக்கும் பசுவாக அப்படியே துண்டுபட்டு, பரமாத்மாங்கிற பிரம்மம் தான் துண்டுபட்டு அங்கங்கே ஜீவனாக இருந்தால் கூட, இந்த ஜீவன் இந்த பசு என்கின்ற அசித்த பொருள்களை பற்றி கொண்டிருக்கும் வரை அது பரமாத்மாவை அடைய முடியாது. அது பரமனை பற்றி அதற்குள் ஒடுங்க ஒடுங்க பரமாத்மாவிற்குள் ஒடுங்கலாம். அப்போது இது ஜீவாத்மா பரமாத்மா ஆகாது. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான ஓய்வு: தூங்கும்போது ஒரு ஓய்வு, மரணத்தால் ஒரு ஓய்வு, ஊழிக்காலத்தால் ஒரு ஓய்வு, மீண்டும் பிறவி எடுக்க முடியாது. இதெல்லாம் ஜீவாத்மா என்பது பரமாத்மாவால் துண்டுபட்ட ஜீவாத்மா அளிக்க அனுபவிக்கக்கூடிய ஓய்வு நிலைகள். அப்போது இப்படி ஒவ்வொரு உயிரும் இறைவனிலிருந்து விடுபட்டிருந்தாலும் இது இறைவனில் ஒடுங்க முடியும் ஒழிய இந்த உயிர் இறைவனாக மாற முடியாது. என்னதான் என்னுடைய உயிர் என் உடல் முழுக்க வியாபித்து பரவி நின்றால் கூட, ஒரு விரல் நுனியில் கூட உயிர் இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறதுனால இந்த விரல் நுனியே உயிராக மாறுமான ஆகாது. இப்படி ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ஜீவாத்மா தன்னுடைய இறையின் மீது உள்ள பக்தியின் மூலமாக அவனில் ஒடுங்குவதன் மூலமாக இது பரமாத்மாவிற்குள் லயிக்கலாம். இந்த ஊழிக்கால ஓய்வு என்பது போல மீண்டும் பிறவா நிலையில் இறைவனோடு ஒன்றலாம். அப்படிப்பட்ட சிறப்பை சொல்கிறது தான் விசேஷ அத்வைதம் என்கின்ற ராமானுஜருடைய கோட்பாடு. இந்த கோட்பாடை ராமானுஜர் விளங்கிக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது எங்கே இருந்ததுன்னா, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல இருந்தோம். ஆழ்வார்களுடைய சிந்தனையும் ராமானுஜர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், ஆழ்வார்களுடைய அந்த முறையும் ஆழ்வார்களுடைய அந்த தேடலும் ஆழ்வார்களுடைய முயற்சி முழுக்கவே என்ன அப்படின்னா, தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இறைவன் மீது செய்கின்ற பரபக்தியினால் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் மீதே ஒடுங்கும்போது இந்த ஜீவாத்மாவை எழுகக்கூடிய தான் தனது என்கின்ற பொருள்பற்று அதிகாரப்பற்று துறப்பதோடு மட்டுமல்லாமல், மாயை என்கின்ற தான் தனது என்கின்ற இந்த முனைப்பு எல்லாமே கரைந்து 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 எந்த விதமான பதிவும் இல்லாமல் இது இறையுள் ஒடுங்குகின்ற வழியை சொல்வது தான் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். இதையே தான் சித்தர்களும் சொல்கிறாங்க. அப்போ இந்த சிற்றறிவால் நினைத்து பார்க்க முடியாத பேரறிவு பேராற்றல் பெருங்கருணையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை இந்த சிற்றறிவு பற்றி 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 அவற்றில் ஒடுங்க 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 இது பெறுகின்ற இந்த ஞானத்தினால் இது மீண்டும் பிறவாமை என்கின்ற ஊழிக்கால ஓய்வை பெற முடியும். அப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்கிறது தான் ராமானுஜருடைய விசேஷ அத்வைதம். அந்த விசேஷ அத்வைதத்துக்கு அடிப்படையாக இருந்தது ஆழ்வார்களுடைய பாடல்னா கூட, அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மாழ்வாருடைய ஒரு பாடல். மிக உயர்ந்த சுதந்திரம் விடுதலை என்கின்ற ஆன்ம விடுதலைக்கு மிக எளிமையான வழியை சொல்லுகின்ற வேதத்தினுடைய சாரம், திராவிட சாகரம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கோயில் திருவாழி மொழி என்கின்ற இந்த பாடல்கள். இதை நமக்கு அருளியவர் நம்மாழ்வார். இவருடைய பாடல்களுடைய பொருளை புரிந்து கொள்வதோ அப்படி படித்தவுடனே அது சொல்லுகின்ற பொருள் அதுதானோ என்பதெல்லாம் நம்முடைய மன மயக்கம். உண்மையிலே இதனுடைய பொருளை அவரன்றி அவரால் மட்டுமே அதை விளக்க முடியும். அவனருளால் அவன் தால் வணங்கி அப்படிங்கிறது போல நம்மாழ்வாருடைய பாடல்களை விளக்குவதனாலும் நம்மாழ்வாரை தான் வந்து விளக்கணும். இருந்தாலும் இதை பற்றி தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற சில அனுபவங்களையும் சில புரிதல்களையும் தான் இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த பாடல்: உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயரரு அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனமே. முதல் வரியில் பிரம்மம்னா யாருன்னு சொல்லிடுறார். கடைசி வரியில் அந்த பிரம்மத்திலிருந்து விடுபட்ட ஒரு சிறிய பகுதி, அவனுடைய திருவிளையாடல்னு வச்சுக்கலாம், அதிலிருந்து விடுபட்ட ஒரு சிறிய பகுதி தான் இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாங்கிற உயிர் தான் அதுதான் படற்கையில் மனமாக செயல்படுதுன்னா, இந்த மனம் மறுபடியும் அந்த இறைவனை போய் பற்ற வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றை மாதிரி, பற்றில் ஒடுங்கே அவனுள்ளே அப்படிங்கிற மாதிரி.
அப்போ முதல் வரியில் பிரம்மம் தான் எல்லாம், ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரம்மம், அவன் தான் எல்லாம். அவனை உணர்வதற்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, இந்த மயக்கத்தினால் வரக்கூடிய புலன்மயக்கம், இந்த மாதிரி மயக்கத்திலிருந்து இந்த மதியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனர்கள் தான் வேணும். வேதங்களில் ரெண்டு வழி சொல்லப்படுகிறது, ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞானகாண்டம். அப்போ கர்மகாண்டம் அல்லது ஞானகாண்டம்னா ஞானத்தின் வழியாக இவற்றையெல்லாம் இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்கிறார், அதான் கடைசி வழி. சுடராக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியை இந்த ஜீவாத்மா என்கின்ற இந்த உயிர் தான் மனமாக செயல்படுகிறதுன்னா, அப்போ இந்த ஜீவாத்மா என்கின்ற உயிராகிய இந்த மனம் அவன் பரம்பொருளை போய் பற்ற வேண்டும், அவனுடைய சுடர் அடியை போய் பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிரம்மத்திலிருந்து விடுபட்ட இந்த ஜீவாத்மா மயக்கத்தினால் மதி நலன் கெட்டு போக, அப்போ புலன் மயக்கத்தால் தான் இந்த மனம் வந்து கெட்டு போகிறது. உயிர் செயல்படுவதற்கு ஒரு உடம்பு வேணும், இந்த உடம்பு செயல்படுவதற்கு இயங்குவதற்கு ஒரு மனம் வேணும். அப்போ இந்த மனம் இயங்குவதற்கு துணையாக இருக்க வேண்டிய இந்த ஐம்புலன்களே இந்த மனதை மயக்கி அதுக்கு உதவி செய்து பதிலாக உபத்திரம் செய்ய வைக்கிறது. அதுக்கு பேர் அவஸ்தை. வேலியே பயிரை மெய்வது போல, பயிரை காப்பதற்கு தான் வேலி. மனதையும் அறிவையும், மனதை அறிவில் ஒடுங்கி அந்த அறிவினுடைய மூலமான உயிரில் ஒடுங்கி உயிரின் மூலமான பிரம்மத்தில் ஒடுங்குவதற்கு துணை புரிவதற்கு தான் இந்த ஐம்புலன்களும் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த ஐம்புலன்களை தான் இந்த மனதை தன்னுடைய மூலத்திலிருந்து பிரித்து வெளியில் இருக்கக்கூடிய பாசம் என்கின்ற அசுத்து பொருள்கள், இந்த மாயை பொருள்கள் மீது பற்று வைத்து பதி என்கின்ற இறைவனிலிருந்து இந்த பாசம் என்கின்ற உயிரை பிரிப்பது எதுனா இந்த புலன் மயக்கம்தான். அப்போ இந்த புலன்மயக்கம் தான் இவ்வளவு பிரச்சனை. அப்போ இந்த புலன்மயக்கத்திலிருந்து விடுபடுகின்ற அந்த மனம்தான் மதிநலமுடைய மனம். அப்போ மதிநலத்தை பெற வேண்டுமானால் புலன்களிலிருந்து, மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். புலன்மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் விடுபடணும்னா நீங்கள் சரியான ஒன்றை பிடிக்கணும். இப்போ நம்ம ஊரில் ரெண்டு விதமான கோட்பாடு ஒரே நேரத்தில் உருவாகுது. ஒன்று எதிர்ப்பு கோட்பாடு, இன்னொன்று நேர்மறை கோட்பாடு. செய்யாதன்னு சொல்கிறது, அதுக்கு பதிலாக சரியானதை செய்யன்னு சொல்கிறது. இறைவனை இல்லைன்னு சொல்கிறது, இறைவனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இறைவனுக்கு தேவையான வழிமுறையை சரியாக தேடுறது. இல்லை 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 இல்லை, இது இறையா இது இறையா இது இறையா இது இறையான்னு ஒன்று ஒன்று இல்லை 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 இல்லைன்னு அது பின்னாடி அலையிறதுக்கு பதிலாக எதில் போய் ஒடுங்க முடியுமோ, அப்போ இந்த மனம் தன் உயிரின் மீது ஒடுங்குவதற்கான வழிமுறையை செய்ய ஆரம்பித்தாலே இது எது எதுலாம் வேணாம் வேணாம் வேணான்னு நினைக்குதோ அந்த புலன் மயக்கம் அதிலிருந்து விடுபட்டுரும். அப்போ இதை வேணான்னு சொல்கிறது பதிலாக எது வேணுமோ அதை போய் பிடிங்க. அப்போ இந்த மனதுக்கு அவர் உபாயம் சொல்கிறார், சுயடர் அடி துயரரு சுடரடி. அப்போ சுடராக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடி, அவனுடைய மூலம். அப்போ உதாரணம் சொன்னோம்னா, அப்போ பரபிரம்மம் என்பது எங்கே இருக்குது? அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு பகுதி தான் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருப்பது எதுவாக இருக்குன்னா உயிராக இருக்குது. அப்போ அந்த உயிர் தான் மூலம், எது பிரம்மம். அப்போ இந்த உயிரினுடைய வெளிப்பாடு செயல்படுற இடம் எது? மனம். அப்போ மனம் தன்னுடைய அடி என்ன? அப்போ மனம் தன்னுடைய உயிரின் மீதே ஒடுங்க 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 உயிரின் மூலமான பிரம்மத்தில் ஒடுங்க முடியும். அப்போ துயர் அரு சுடர் அடி அப்படின்னா அந்த பிரம்மம் சுத்தமானது, அதில் போய் சேர்ந்த உடனே இது சுத்தமாயிடும். அப்போ இது எல்லா விதமான மனதில் இருக்கக்கூடிய மாசுக்களை எல்லாம் நீக்கி மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த மனமாகிய ஜீவாத்மாவின் வெளிப்படுகின்ற இந்த மனம் புலன்மயக்கத்திலிருந்து விடுபட்டு இறைவனை பற்ற வேண்டும். இதை தான் மனநலம் உடையவர் அப்படின்னு சொல்கிறார். இதை ரெண்டாவது பாடலில், ரெண்டாவது வரியில் சொல்கிறார். அப்போ முதல் வரியில் உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னா அவன் தான் பரபிரம்மம், அவனுக்கு மேலே யாருமே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், அவனே மூலமானவன், அவனே அனைத்துக்கும் ஆதியானவன். வள்ளுவராக தான் சொல்லுவார், ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு. ஆதி தான் எல்லாம், பகுபட்டு உயிராகவும் உயிரற்ற பொருளாகவும் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த பிரம்மத்திலிருந்து தான் உயிர் பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே தோன்றியிருக்கு. எல்லாத்துக்கும் மூலமானவன் எவன்னா ஸ்ரீமன் நாராயணன், உயர்வர உயர்நல உடையவன் அவன். மயர்வரு மதிநலம் அருளினன் அவன். அவனால் மட்டும்தான் இந்த மதியை மயக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்து விடுவிக்க முடியும். அப்போ எனக்கு இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்றது. அப்போ அந்த மனதின் மூலமாக இருப்பது உயிர், உயிரின் மூலமாக இருப்பது ஜீவன், அந்த ஜீவாத்மா மூலமாக இருப்பது பிரம்மம். அப்போ இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக விது புறத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் தன் அகத்தின் மூலமான உயிரின் மூலமான பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனையே தொழுது கொண்டு சதா நினைத்து கொண்டே இருக்கணும்.
இதே தான் வள்ளுவர் சொல்வார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை பற்றி, இறைவனுடைய மிகச்சிறந்த இறை தன்மைகளை பற்றி, அவனை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற மனமாக நீ மாறிட்டினா வெளியில் இருக்கக்கூடிய குறைய நிறைய பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ புலன்மயக்கத்திலிருந்து விடுபடணும்னா இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இறையினுடைய மூலமான, உயிரின் மூலமான, பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளையே பற்ற வேண்டும். இது ரெண்டாவது வரி. அயர்வரு அமரர்கள் அதிபதி எவன் அவன். மூணாவது பிரம்மத்திலே சொல்கிறாங்க, ஞானத்தின் வழியாக இறைவன் தேடுவது போல சிறந்த கர்ம காரியத்தின் மூலமாக இறைவனை தேடலாம். கர்ம காரியம்னா தேவர்களுக்குரிய சில கர்மங்களை செய்வது. அப்போ தேவர்களுக்குரிய கர்மங்கள்லாம் செய்யும்போது அந்த தேவர்கள் உங்களுக்கு உரிய பயனை கொடுக்கலாம். அப்போ மனதனுடைய மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக இன்னொரு முயற்சி என்னென்னா சில கர்ம காரியங்கள் செய்வது, யாகங்கள் நடத்துவது, இந்த மாதிரி கர்ம காரியங்கள். அது அவ்வளோ சிறந்ததா அப்படின்னா அந்த கர்ம காரியங்களால் நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தர்ம காரியம் அல்லது யாகம் இந்த மாதிரி காரியங்களுக்கு பலன் உண்டு. அவற்றை வழங்குவதற்கு தேவர்கள் இருக்காங்க. சில பேர் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை கட்டத்தை எடுத்துட்டா கூட அந்த ஜாதகத்தில் லக்னம்வாங்க, மூணாம் பாவம், அஞ்சாம் பாவம், ஏழாம் பாவம், அதுக்குரிய அதிபதி, அந்த அதிபதி அவனுடைய பலனை கொடுப்பார், அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, எல்லாம் சரி. அப்போ இந்த மயக்கத்திலிருந்து மதியை நீப்பதற்காக இறைவனுடைய திருவடியை பிடிக்கக்கூடியது ஒரு ஞான மார்க்கம். அப்போ இந்த மயக்கத்திலிருந்து மதியை நீப்பதற்காக இன்னொரு கர்மகாண்டம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட சில ஆகும விதி பிரகாரம் இந்த மாதிரி யாகங்களையும் சில காரிய கர்மங்களை முறையாக செய்வது. செஞ்சால் என்னாகும், அதுக்குரிய அதிபதிகள் அதனுடைய பலனை கொடுப்பாங்க. அப்படி பலனை கொடுத்தா என்னாகும், நல்வினை பெருகும். நல்வினை தீவினை பெருக பெருக என்னாகும், மீண்டும் மீண்டும் சுழற்சி தான். ஏன்னா இந்த அமரர்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அல்ல. இந்த அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கும் பிரம்மமே நாராயணன் தான். அப்போ இப்படிப்பட்ட அயற்சியை தரக்கூடிய பொருளை தேடுவது இன்பம், அதுதான் பின்னாடி துன்பமாக மாறும். எதை நாம் இன்பம் என்று தேடி தேடி அலைந்து பெறுகிறோமோ அதுதான் துன்பமாக மாறும். அதனால் அயற்சி தரக்கூடியவர்கள் தான் அமரர்கள். அமரர்கள் என்னதான் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அந்த செல்வம் அயற்சி என்கின்ற ஒரு விதமான சலிப்பை தான் கொடுக்கும். ஏன்னா அவர்கள் அதிபதி அல்ல. அப்படிப்பட்ட அமரர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நாராயணன் என்கின்ற பரபிரம்மத்தை பற்றாத வரை துயரரு சுடரடி தொழுதெழு மனநே. அங்கே கொஞ்சம் நுட்பமாக சொல்கிறார். முதல் வரியில் பாருங்கள், உயர்வர உயர்நலம் உடையவன் அவன். அப்போ யார் அவன்? தான் உயர்வர உயர்நலம் உடையவன். அடுத்து அவன், அவன் தான் மயர்வர மதிநலம் அருளினன். அவனால தான் இந்த மயக்கத்திலிருந்து மதியை மனதை காப்பாற்றக்கூடிய அருளை தரக்கூடியவன் அவனே. அயரர் அமரர்கள் அதிபதி அவன் யார் தெரியுமா? இந்த மாதிரி அமரர்கள் தருகின்ற இந்த இன்பத் துன்பங்களை ஏற்படுகின்ற அயற்சியிலிருந்து விடுவிப்பவனும் அவன்தான். அவனுடைய துயரம், அவன் துயரர், நம்ம துயர் இல்லை, அவனுடைய துயர். ஏன் அவனுடைய துயர்? அவனிலிருந்து தோன்றியவர் தான் எல்லா ஜீவாத்மாவும், அவனிலிருந்து தோன்றியது தானே எல்லா உயிர்களும். அப்போ இந்த உயிர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பம் அவனுக்கு தானே இருக்கும். ஒரு குழந்தைப்படுகின்ற துன்பத்தை விட குழந்தைப்படுகின்ற துன்பத்தை பார்க்க தாயினுடைய துன்பத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தை துன்பப்படுகிறதுனா துன்பம் குழந்தைக்கு அதிகமாக, தாய்க்கு அதிகமான, தாய்க்கு அதிகம். அதனால் அவன் துயர். அப்போ இறைவனே இந்த தன்னிலிருந்து விடுபட்ட இந்த ஜீவன்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவன் துயர் உருகின்றான். அப்போ அவனே சொல்கிறான், இப்படிப்பட்ட துயரத்தை நீக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பசுவாகிய கூடிய இந்த ஜீவாத்மா பாசம் என்கின்ற புறத்தை பற்றாமல் தன் மூலமான பதியை, தன்னுடைய திருவடியை பற்ற வேண்டும். அப்போ இந்த ஜீவாத்மா இறைவன் என்கின்ற திருவடியை பற்றும்போது இறைவன் அவனுடைய துயரம். அப்போ இறைவனுடைய துயரத்தை நீக்குவது எது? அவனுடைய அடி, திருவடி. திருவடினும் புரிஞ்சிக்கலாம், அல்லது ஒவ்வொருவருக்கும் இந்த உயிரே மனமாக பரவி படற்கல் இயங்குகிறதுனா, அப்போ மனதனுடைய அடி எதுனா உயிர், அந்த உயிரினுடைய அடி எதுனா ஜீவன், அந்த ஜீவனுடைய அடி எதுனா பிரம்மம். அப்போ மனம் வெளியில் பற்றுவது பதிலாக உள்ள ஒடுங்கி 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 தன் உயிர் மீதே நின்று தவமாற்றுவது, அல்லது முழுமையாக மௌனத்தில் மனம் ஒடுங்கி 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 அவனுக்குள்ளே ஒடுங்குதல். அப்படி ஒடுங்குவதனால ஒரு பக்கம் இந்த ஜீவனுடைய இன்பத் துன்பங்கள்லேருந்து விடுபட்டு இது துன்பத்திலிருந்து விடுபடுனா கூட, உண்மையாகவே இந்த இறைவன் என்கின்ற பரபிரம்மத்தினுடைய துயரத்தை நீக்கினா கூட இந்த மனம், ஒவ்வொரு உயிரினுடைய மனம் அவனுடைய திருவடியை அல்லது அந்த மனதினுடைய மூலமான உயிரை பற்றி தவமாற்றி அதுக்குள் ஒடுங்க வேண்டுமா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவன் பரமாத்மாவில் ஒடுங்க தான் முடியும் ஒழிய ஜீவன் பரமனும் ஒன்று இல்லை.
அப்ப இந்த மனம் செய்ய வேண்டிய உபாயம் என்ன அப்படின்னா, இந்த மனம் ஒடுங்கி 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 பிரம்மத்திற்கு ஒடுங்கும் போது பிரம்மத்திற்கும் இன்பம், பிரம்மத்திலிருந்து விடுபட்ட இந்த ஜீவனுக்கும் விடுதலை. அந்த விடுதலை தான் ஆன்ம விடுதலை. அப்படிப்பட்ட ஆன்ம விடுதலை பற்றி தான் இந்த சுதந்திர திருநாளில் நாமளும் புரிந்து கொள்ளணும். அந்த ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டிய முக்கியமான ஆழ்வார் தான் நம்ம ஆழ்வார். ஒவ்வொரு வரிகளும் வேதத்தினுடைய சாரம், விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஒட்டு மொத்த புரிதலும் புரிந்து கொள்ளணும்னா நம்மாழ்வார்களுடைய பாடலை புரிந்து கொண்டாலே அதன் வழியாக ராமானுஜனுடைய கோட்பாடு கூட நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கு நண்பன் அனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.